வணக்கம் அன்பு மக்களே, கடுமையான கனமழையிலிருந்து சென்னை இப்பந்தான் மெல்ல மெல்ல மீண்டுகளை ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தை நோக்கி அடுத்த ஒரு புயல் உருவாகிறதாகவும் அதனால் மீண்டும் அதி கனமழை பெய்கிறதாகவும் தமிழகத்திற்கு ஒரு உஷார் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக இந்த முறை வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவரை இல்லை. அதனால் சென்னைக்கும் வட மாவட்டங்களுக்கும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் இந்த முறை உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது அரபிக்கடலை மையம் கொண்டு உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கூடவே இது இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் மையம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கேரளம் மற்றும் தென் தமிழகம் பகுதிகளில் இதனால் கடுமையான மழை பாதிப்பு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் கூட இதை சொல்லலை. ஏற்கனவே சென்னை கனமழையை எச்சரித்திருந்த சேட்டலைட்டிலிருந்து மேகக்கூட்டம் நகர்வதை வைத்து கணிக்கக்கூடிய அமெரிக்க முறையிலான தொழில்நுட்பத்தில் இந்த எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க. கேரளம் கடுமையாக பாதிக்கப்பட்டால் தென் தமிழகம் மிதமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளம் அல்லது தென் தமிழகத்தில் இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தென் தமிழகத்தில் சில மாவட்டங்களை குறிப்பிட்டு இங்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பாக நாளை திங்கட்கிழமை 11 மாலை 7 முதல் மிக அதிகமான கனமழை, ஒரு 2-3 மணி நேரங்களுக்கு தென் மாவட்டங்களில் நிலைகுலைகிற அளவுக்கு அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழையான தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வரை கடுமையான மழையாக இருக்கும். அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம் இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடுமையான மழையை ஏற்படுத்தும். தென்காசி கூட பெரிய அளவில் இருக்காது. அதே நேரத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராதாபுரம், சாத்தான்குளம், காயல்பட்டினம் அப்படி உடன்குடி, மணப்பாடு மாதிரியான பகுதிகளில் திங்கட்கிழமை 11 மாலை 7 முதல் 9 வரை மிக அதிகமான கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அதற்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை 12 பார்த்தோம்னா காலை 7 நண்பகல் 12:30 வரை சற்றேறக்குறைய ஒரு 5 நேரம் மிக அதிகமான கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த வானிலை குறிப்பில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது எந்த பகுதிகளில் கனமழை பெய்யும், மிக அதிக கனமழை எந்த பகுதியில் பெய்யும் அப்படின்னு குறிப்பிட்றப்ப இதே பகுதிகள் தூத்துக்குடி முதல் முட்டம் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குளச்சல் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில் இது மிக அதிக கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மழை இன்னும் அதிக வீரியத்துடன் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால், இப்போதைய நிலையை விட இன்னும் தீவிரமாக உருவானால் அது புயலாக மாறுவதற்கான ஒரு அபாயமும் இருக்கிறது. சென்னை மீண்டெழுந்திருக்கக்கூடிய நிலையில் தென் தமிழகத்தை குறிவைத்து உருவாகி இருக்கக்கூடிய அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை முன்கூட்டியே ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.